அருள் இருப்பதால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அருளுள்ள குடும்பம், அருளுள்ள குடும்பத்துக்கு என்ன இருக்குன்னா வறுமை இல்லாத வாழ்வு இருக்கும். அருளுள்ள குடும்பத்துக்கு என்ன இருக்கும், பகை இருக்காது, மன கணவன் மனைவி ஒட்டுமை இருக்கும். அருளுள்ள குடும்பத்துக்கு நல்ல பண்புள்ள புத்திர பாக்கியம் இருக்கும். அருளுள்ள குடும்பம் என்ன செய்யும், அருளுள்ளவனுக்கு நல்ல வீடு அமையும், அருளுள்ளவனுக்கு நல்ல வீடு அமையும். அப்போ அருளுள்ளவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அது பெறுவதற்கு இதுதான் உபாயம், தினம் பூஜை செய்யணும். பூஜை செஞ்சுக்கிட்டே வர வர வரதான் வறுமை தீரும், நோய் தீரும், செல்வம் பெருகும், கடன் சுமை தீரும், தொட்டது தொடங்கும், நல்ல நட்பு உண்டாகும், ஆந்தி சிந்திக்கும், அறிவு இருக்கும். அஞ்சு எதையும் கண்டு அஞ்சா நெஞ்சம் வரணும். துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்சமும் அருளுடைமை தான். துன்பத்தை கண்டு அஞ்சாதிருப்பு, துன்பத்தை வருவது வரட்டும், நடப்பது நடக்கிறது நினைப்பதுக்கும் அருள் வேண்டும். ஆகவே அருளுள்ளவர்களுக்கு தைரியம் இருக்கும். அருளுள்ளவன் சோர்வடைய மாட்டான். அருளுடவனுக்கு சோர்வுங்கிற பேச்சே இருக்காது. அருளுள்ளவனுக்கு என்னென்னா பகை இருக்காது. பகை இருக்க அது புகை புகையாக போயிடுனா இது இப்போ அந்த அருளுள்ள மக்களுக்கு பகை இருக்கும். இருந்துகிட்டே இருக்கட்டும், இருந்துகிட்டே இருந்துட்டு போகிறான். அப்போ அது ஆசான் ஆசி பெறும். அருள் பெறுவதற்கு என்னென்னா அருளுள்ளவன் என்னென்னா ஆசி பெற்றவன், ஆசா ஞான படித்தான் ஆசி பெற்றவன். ஆசி பெற்றவனுக்கு பகை இருக்க முடியுமோ, இருந்த எதுக்காவது ஒன்றுக்காவது ஒன்றுக்குமே பயன்படாது. பகைவர்களை அழிக்க முடியாதவன் அருளுள்ளவன். சாதாரணம் பாவம் இருந்தானே சனம், அருளுள்ளவனுக்கு புலி சிங்கம் கரடி யானை போன்ற மிருகங்களாலும் இடையூறு வராது. ஏன்னா இவனை காட்டுக்காக போகிறான், யானை சிங்கம் புலி கரடினா மனித வர்க்கத்திலேயே எப்படி இருப்பான், மனித வர்க்கத்திலேயே அக்கத்து விட்டுக்காரன் பகுத்து விட்டுக்காரன் புலி சிங்கம் போன்ற யானை போன்ற கொடூரமானவன் இருப்பான். அருளுள்ளவன் பசிரிச்சுக்கிட்டே போவான். என்ன காரணம்னா அவன் கிடக்கிறான் போடி பயிடுவான். என்னடா யார் ஆசி பெற்றுக்கொண்டு தெரியுமா, நான் ஆசான் ஞானப்படிதான் ஆசி பெற்றிருக்கிறேன், வெல்படை இருக்கின்றடம் ஆசான் திருவருளை பெற்றிருக்கிறேன். உனக்கு பகை என்ன ஒன்றும் செய்ய முடியாதான். அப்போ புலி போன்றவன், சிங்கம் போன்றவன், கடி போன்றவன், கொடூரமானவன் இவனை கண்டு அருளுள்ளவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு. என்ன காரணம், புண்ணியம் செய்திருக்கிறான் இவன், மாதந்தோறும் அன்னதானம் செய்திருக்கிறான், தினம் தியானம் செய்கிறான். என்ன செய்ய முடியும் அவனை, யாராலும் ஒன்றும் அசைக்க முடியாது. அப்போ அருளை பெற வேண்டும். அருள் பெற்றாதான் இந்த வீரமுணர்ச்சி, பகைவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பகைவன் நான் பகையை விரும்பவில்லை, பகையை நான் வளர்க்க விரும்பவில்லை, பகையை மன்னிக்கிறேன். பகைவனுக்கும் அருள் செய்யக்கூடிய பண்பு எனக்கு தந்திருக்கிறாய், ஆனால் என் மீது பொறாமை கொண்டவன் இட இருக்கிறான், நீ தான் அருள் செய்யு கேட்குறான், நான் பார்த்துக்கிறேன்டுவான். அப்போ அருள் உள்ளவனுக்கு பகை இல்லை, நோய் இல்லை, அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யமனுக்கே பயப்பட வேண்டாம். அருள் பட்டவன் என்னடா, யமனை வெல்லுவான், கூற்றுவனை வெல்லும் வல்லமை அருளுக்கு உண்டு. கூற்றுவனை வெல்லலாம், அது என்ன செய்யும், அருள் பெற்றால் எதிர் யாரண்ணா நமக்கு உடம்பே யமனாக இருக்கிறான், இவனை ஒழிக்கணுண்டான். மற்றவன் எதிரி மற்றவனை பற்றி நான் கவலை இல்லை, தான் நீ பார்த்துக்கிறியே, அவன ஆசி இருக்குது, அவன் பகை இவன் பகை எனக்கு அவசியமே இல்லை, நீ ஒன்றையும் பார்த்துக்குவேன். எனக்கு பகையாக இருப்பது என்னுடைய அறிவே பகையாக இருக்கு, என்னுடைய காமமே எனக்கு பகையாக இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.